श्रीमदे रामानुजाय नमः, श्रीमद् वरवरमुनये नमः, श्री बाणाचल महामुनिभ्यो नमः, ये नमाइनिलंगेंड एन्नप्पने एन्कण्णा एन्रुमेन्नै आळुडैयवान नायकने मणिमाणिक्कच्चुडरे ते नमाम पोळिदीदन ஸ்ரீவரமங்கத்கைதொழுவுரை வனமாமலையே அடியேன் தொழவந்தருள ஆரணக்க நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் உனக்காருகை மாறு நான் ஒன்றில்லேன் எனதாவியும் உனத சேருகள் கரம்பம் பெருஞ்சென்னலம் அலிதன் ஸ்ரீவரமங்கை நரபந்துழாய் முடியாய் தெய்வநாயகனே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய நிர்கேதுக கடாட்சத்தினாலே இந்த மங்களகரமான கன்னியாமாச பிறப்பன்று நமக்கு ஒரு மங்களகரமான காரியம் தொடங்குவதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கு மிக ஒரு மங்களகரமான நாள் என்னென்னா கன்னியா மாதம். அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னா அது புரட்டாசி மாதம் கன்னியாசமாகங்கிறான். சூரியன் இதில் கன்னியா ராசியில் வருது. புரட்டாசி மாகங்கிறது பெருமாளுக்கும் உகந்த மாதம், அவருடைய சகோதரியான அம்பாளுக்கும் உகந்த மாதம். பெண்கள்லாம் நவராத்திரின்னு என்னென்னா கொண்டாடுவோம். 9 நாள் சிவராத்திரி ஒரு நாள் தான், நவராத்திரி 9 நாள். இந்த கன்னியாமாச பிறப்பன்று என்னெல்லாம் சேர்ந்து வருது பாருங்கள். இன்றைக்கி திருவோண நட்சத்திரம், பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம், ஏகாதேசி, ரொம்ப உயர்ந்த ஒரு திதி. ஈசனே சொல்லியிருக்கிறது உயர்ந்த திதி எதுன்னா ஏகாதேசின்னு ஈசனே சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட கன்னியாமாசம் சவண நட்சத்திரம் ஏகாதி நட்சத்திரம் பிறக்கிறது ரொம்ப மங்களகரமான நாள். இன்றைக்கி என்ன கிழமை வருதுன்னா பெருமாளுக்கு உகர்ந்த அந்த தாயார் இருக்காளே, அகலகில்லேன் உரைமன்று அலமேல் மங்கை உரைமாறுபாங்கிறார் ஆழ்வார். அப்பேற்பட்ட அந்த தாயாருக்கு உகந்த தினமான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பிறக்குது. எல்லாமே மங்களகரமாக சேர்ந்து வருது. நம்முடைய நிகழ்ச்சிகளும் மங்களகரமாக இருக்கணும்னு அந்த திவ்யதம்பள் திருவடிதிகளில் நம்முடைய பிரார்த்தனைகள் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். அடியனுடைய ஆச்சாரியன் திருவடித்தாள் முதல்ல நான் பிரார்த்தித்து அவரை வணங்கி இந்த கன்னியாமாச வைபவத்தை நாம் அனுபவிக்கிறது அவருடைய கடாட்சத்தை பிரார்த்திக்கிறேன். பகவத் விஷயத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஆழ்வார் திருநகரி இளையவல்லி ஸ்ரீ பூவராகசுவாமி சுவாமி பெங்களூரில் ரொம்ப பிரசித்தம். இப்போ சுவாமி திருமேனி திறந்திருக்கிறது, அதனால் சாதிக்கிறதில்ல. அவருடைய குமார ஸ்ரீராம் சாதிக்கிறார், அவருடைய திருப்பேரனார் நீங்கள்லாம் கேட்டிருப்பேள் டிவியிலலாம் சாதிக்கிறார், சடஜித் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். அதனால் அவருடைய கடாட்சத்தினால் அடியனுக்கு ரெண்டு விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதனால் முதல்ல அவருடைய திருவிழித்தாமலுக்கு நம்முடைய கிருதஜ்ஞர்களை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். சுவாமி அடியனுடைய ஆச்சாரியர் என்ன சொல்வார்னா, கன்னியா மாதத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்திரீயோட வைபவத்தை சொல்லணும்னு சொல்வார். இந்த சம்பிரதாயமே ஸ்ரீ சம்பிரதாயம்னு பேர். எம்பெருமானார் தரிசனம்னு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார், சந்தேகமே கிடையாது. ஆனால் சம்பிரதாயம் சொன்னால் ஸ்ரீ சம்பிரதாயம்தான் சொல்லுவோம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கோ, பெருமாள் என்ன சொல்லணும், நம்ம ஸ்ரீனிவாசன், மாதவன், ஸ்ரீமன் நாராயணன் இப்படி தான் சொல்லுவோம் இல்லையா.
அந்த ஸ்ரீங்கிறது சேர்ந்தால் தான் அது ஏத்தமாக இருக்கு. அந்த ஸ்ரீ சேர்றதே தான் அவருக்கு ஏத்தமே வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், புராணம்தான், பத்மாவதி தாயார் கல்யாணம், சீனிவாச கல்யாணம், எப்படி மகாலட்சுமி ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தா, வந்தோடனே ஸ்ரீவைகுண்டமே இருண்டு போயிடுது இல்லையா. ஆகையால் வானமாமலையில் வந்து எப்படி சொல்லுவான்னா, அவனருளாலே வந்தாள் பணிந்துன்னு சொல்ல மாட்டா, அவளருளாலே அவந்தாள் பணிந்துன்னு அங்கே தாயாருக்கு தேர்த்தம். நகருக்கு பேரே சீவரமங்கல நகர் தான் பேர். நம்மாழ்வார் சார் சீவரமங்கல நகர் விட்டிருந்தாய் சொல்கிறாரு. அதனால் அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் சீவரமங்கல நகர். அதனால் அந்த தாயாரால் தான் பெருமாளுக்கு ஏற்றம். அப்பேற்பட்ட அந்த தாயாருடைய மாதமான கன்னியா மாதத்தில் அந்த வானமாவனத்தினுடைய முதல் ஜியர் ஸ்தாபித்தவர் அவருடைய இயற்பெயர் அழகிய வரதர் அப்படிங்கிற திருநாமம். அவர் மணவாள மாவனுடைய கடாட்சத்திற்கு பாத்திரமானவர். சுவாமியுடைய சம்பந்தத்தால் அவர் வந்து மணவாள மாமிகள்கிட்ட வந்தோடனே மணவாள மாமிகளுக்கு நிறைய சிஷ்யர்கள்லாம் வந்ததுனால அவருக்கு ஒரு அடைப்பெயர் வந்தது. அதுதான் பொன்னடிக்கால் ஜியர். நீர் உம்ம பொன்னடியை வச்சதுனால நிறைய சிஷ்யா வந்தார்னு மணவாளமாமிகளுக்கு ஒரு திருநாம சாதிக்கிறார் பொன்னடிக்கால் ஜியர்னு. இன்னொரு சமயம் அந்த சோழிங்கர் சோழசிம்மபுரம் பக்கத்தில் இருக்கிற தொண்டாச்சாரியார் சுவாமி மணவாளம் எழுதி கிடச்சி அவர் சேவிக்கிறச்ச சொல்கிறார், மணவாள மாமிகள் தொட்டாச்சாரிய சுவாமிகிட்ட சொன்னது, அவரே திருவாய்மணந்து சொன்னது, மணவாள மாமணிகள் பொய்யல்லாத மணவாள மாமணி சொன்னது. என்ன சொல்கிறார் சுவாமி அப்படின்னு இவரை காமிக்கிறார். யார? அந்த அழகிய வரத சுவாமி, ஒன்னான வானமாமலஜியர் சுவாமி காமிச்சு, இவர் நமக்கு பிராண சுகுருது, இவர் நமக்கு பிராண சுகுருது, நமக்கு எவ்வளோ வைபவம் உண்டோ அவ்வளோ வைபவம் இவருக்கும் உண்டனும், அவ்வளோ மங்களாசாதம் பண்ணணும் சொன்னதுனால அந்த தொட்டாச்சாரியார் சுவாமி தனியன் சாதிக்கிறார். அழகியவரத சுவாமி ஒன்றாவது சாதிக்கிறார். ரம்மஜா எப்போது நாம் என்ன சொல்வோம், ஸ்ரீசைல தயாபாத்திரம் திவக்தியாதி அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அங்கே வானமாமல சம்பந்தங்கள் இடங்கள் ஆழ்வார்தனி வானமாமல அந்த பக்கங்கள்லாம் சாதிக்கிறச்சே இதையும் சேர்த்து சொல்வான், ரம்மஜா மாத்ரி யோகீந்திர பாதரேகா மயம் ததா ததா எத்பாத்தி தாம் ராமானுஜமுனி பஜி அப்படின்னா அவர் ஏற்ற முடியும். பேர்பட்ட வானமாமலஜியருடைய சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அடியனுடைய ஆச்சாரியன் அந்த வானமான மடத்தில் 28வது பட்டத்தை அலங்கரித்தவர் ஷடகோப ராமானுஜியர். அவருடைய திருவடித்தாமலையும் பிரதிஜைகளை தெரிவித்து கொண்டு இந்த கன்னியா மாத வைபவத்தை சொல்வோம். இப்போது நாம் ஏற்கனவே சொன்னோம், கன்னியா மாதத்தில் கன்னியா வைஷ்ணவ ஸ்திரீகள் வைஷ்ணவ பெண்மணிகளுடைய வைபவத்தை அனுபவிக்கணும். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களில் ஒரே ஒரு ஆழ்வார் தான் பெண் குழந்தை. அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையனாய் இஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் பதித்தாய் மனவே மகிழ்ந்து இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கே ஆண்டாள் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்னு கோதநாச்சியருடைய ஏத்தத்தை சுவாமி மணவாள மாமணிகள் சாதிக்கிறார். பேர்பட்ட அந்த கோதநாச்சியார் வைபவத்தை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் மற்ற பெண்மணிகளை பற்றி சொல்வோம். கோதநாச்சியார் வைபவத்தை சொல்லணும்னா அது பூர்த்தியாகாது. கோதநாச்சியாருடைய அவதாரம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கோதநாச்சியருடைய அவதாரத்தினுடைய பூர்வீகத்துக்கு போகணுன்னா நம்ம வராக புராணத்துக்கு போகணும். அதாவது ஸ்ரீபதியான எம்பெருமான் இந்த பூமியை ரட்சிக்கிறார். பூமியை எப்படி ரட்சிக்கிறார்? அந்த இரண்யாட்சகன் இரண்யகசிபு அவா ரெண்டு ராட்சசர்கள் இல்லையா,
அதில் இரண்யகசிபு இரண்யாட்சகன். இதில் முதல்ல ஒருத்தன் என்ன பண்ணுறான், பிரம்மாகிட்ட வரத்தை வாங்கி பெரிய சக்தி வாங்கிட்டு முதல்ல பூமியை சமுத்திரத்துக்கு கீழே கொண்டு சுருட்டி வச்சிடறான் பாய் மாதிரி. பிரம்மா லோகத்தை சிருஷ்டிக்கணும், பிரம்மாவுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு இடமையெல்லாம் வந்து பூமியை சமுத்திரிக்கணும்னு போயிட்டானே. ஸோ பிரம்மாவுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரைச்சே பெருமாளை போய் பிரார்த்தனை பண்ணுறார். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சிருஷ்டிக்க முடியல, ஏன் அப்படின்னு, பூமியே இல்லையே நான் எங்கே சிருஷ்டிக்க, என்ன ஆச்சு பூமிக்குன்னு, இந்த மாற்றி அந்த ராட்சசன் கொண்டு போய் சமுத்திரத்துக்கு கீழே பாய் மாதிரி சுருட்டி வச்சுட்டான். பூமி பிராட்டி யாரை பெருமாள் ரட்சிக்காமல் விடுவரா, சரி அப்படின்ட்டு சங்கல்பித்தார். எப்படியும் பூமி பிராட்டியை மேலே சமுத்திரத்துலேருந்து மேலே கொண்டு வரணும். இப்போது பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து ஒரு இதை எடுத்து போடுறார். இப்போது அது வந்து ஒரு வராகமாக வந்து அந்த வராகம் பெருசாக வளர்ந்துட்டே வருது. இவ்வளோ பெருசாக வளருதுன்னா தேசிகர் அவருடைய ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், வராக பெருமாளுடைய திருமேனி எவ்வளோ பெருசுங்கிறத அதுலேருந்து புரிஞ்சிக்கலாம். நீங்கள் அந்த வராக பெருமாளுடைய காலில் அந்த ஒரு தண்டை இருக்கு இல்லையா, தண்டைன்னு ஒரு ஆபரணம் போட்டுப்பா காலில், அந்த தண்டையில் இருக்கிற முத்து, அந்த முத்துக்கள் எவ்வளோ பெருசானா, ஒரு முத்து வந்து மேரு பர்வதம், மேரு பர்வதம் ஒரு முத்து, ஒரு முத்து வந்து ஹிமாச்சலம், இன்னொன்று விந்திய பர்வதம், அந்த மாதிரி பர்வதங்கள் ஒவ்வொரு முத்துக்களும் பர்வதத்தினுடைய அளவுக்கு இருக்கணும்னா நாம் அதை யூகித்து பார்க்கணும். அப்போ அந்த பாதம் எவ்வளோ பெருசாக இருக்கும், பாதம் அவ்வளோ பெரியதாக இருந்தால் அந்த கால்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும், அப்போ அந்த சரீரம் எவ்வளோ பெருசாக இருக்கும், திருமேனி எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் தேசிகர். அப்படி ஒரு அவதாரம் எடுத்தார் பெருமாள். கோதனாச்சியார் அதையும் சொல்கிறா நாச்சியார் திருமொழியில், பாசிதூர்த்து கிடந்த பார்மகளுக்கு கண்டொருநாள் மாசுடம்பில் நீள்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய செல்ல திருவரங்கத்தனார் பேசியிருப்பனவும் பேராவே. இவ்வளோ அருமையாக சாதிக்கிறார் கோதனாச்சியார். ஆகையினால் பூமி பிராட்டி ரட்சிக்கிறதுக்காக வராக அவதாரத்தை எடுக்கிறார் பெருமாள். இவ்வளோ பெரியவர் இறங்கி வந்து அவ்வளோ சிறிய அவதாரத்தை எடுக்கிறார், பூமி பிராட்டியை ரட்சிக்கிறார், பூமி பிராட்டியை மேலே கொண்டுறார், அந்த ராட்சசனோட யுத்தம் பண்ணி பூமி பிராட்டியை கொண்டுறார். மேலே வந்தோடனே இப்போது பூமி பிராட்டி பதட்டமாக இருக்கா, சேவிக்கலாம் அந்த பெருமாளை, கல்யாணம் ரா பெருமாள் சேவிக்கணும், திருவிட வந்தியில் போய் சேவிக்கலாம், அந்த மகாவிலோகத்தில் இருக்கு நித்திய கல்யாண பெருமாள். அப்போது அந்த தாயாரை பார்த்து பெருமாள் கேட்குறார், தேவி ஏன் பதட்டம், நான் தான் ரட்சித்துட்டேனே அப்புறம் ஏன் பதட்டம் அப்படிங்கிறார். ஆமாம் வாஸ்தவந்தான், தேவரீர் என்ன ரட்சித்துட்டீர் சந்தேகமே கிடையாது, எனக்கு என்ன தோன்றதுன்னா நான் தேவரோடைய தர்ம பத்தினி, நீர் லோகத்துக்கே பிரபு, நான் உம்மோட தர்ம பத்தினி, எனக்கே இந்த லோகத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் இதெல்லாம் வந்ததுன்னா சாதாரண ஜீவாத்மாக்கள் அவனால் எப்படி உஜ்ஜீவனம் அடைய முடியும், அதுக்காக என்ன பண்ணுறது யோசிக்கிறேன். அதுதான் தாயார், இதுதான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இதுதான் வித்தியாசம் பார்க்கலாம். சரணமாகும் தனதா அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்கிறார் திருக்கண்ணபுரம். சந்தேகமே கிடையாது பெருமாள் கொடுக்குறவர், சந்தேகமே கிடையாது. ஆனால் சரணமே அடையாதவளை பற்றி யோசிப்பார் தாயார், அதுதான் தாயார். இந்த ஜீவாத்மாவை எப்படி ரட்சிக்கிறது, அவனை எப்படி கொண்டு வருது இந்த குழந்தைய அப்படின்னு அதை கொண்டு வரவள் தாயார். அந்த ஜீவாத்மாக்களுக்காக பெருமாள்கிட்ட கேட்குறார், நீ சொல்கிற இந்த வேதங்கள் வேதாந்தங்கள் உபனிஷதங்கள் இதெல்லாம் எவ்வளவு விசாலமாக இருக்குது, முதல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா முதல்ல எவ்வளவு பேரால் அதை படிக்க முடியும், பண்டிதர்களாக இருந்தால் தானே படிக்க முடியும், அவ்வளவு ஞானம் இல்லாத என்ன பண்ணுவா எப்படி படிக்க முடியும், அவா எப்படி உச்சியும் அவள் அடையும் அப்படின்னு. அதுதான் தாயார், குழந்தைகளை ரட்சிக்கிறதுக்காக அதை வந்து பிரயத்தனம் பண்ணுறவா தாயாரத்தான் இருக்கும். நீ நன்னா பாருங்கோ
பெரிய பெரிய மகான்கள்லாம் நீங்கள் பார்த்தேன்னா அவளை மேலே கொண்டு வந்தவா தாயார் தான் இருக்க முடியும். சுவாமி ராமானுஜருக்கே தாயார் தான் வழிகாட்டி, எல்லா இடத்துலையும் வழிகாட்டுறவா தாயார் தான். முதல்ல திருக்கச்சனை காமிக்கிறா, எல்லாம் கொண்டு வரதெல்லாம் தாயார் தான். ஆகையினால் சுவாமி விவேகானந்தருக்கும் தாயார் தான். சுவாமி விவேகானந்தர் முதல்ல சம்பிரதாயத்தில் அவளோட ஈடுபாடே கிடையாது. ஒரு சமயம் அவருடைய இயற்பெயர் நரேன், நரேன் நரேன் என்ன சொல்கிறார் தாயார்கிட்ட, மாதா எனக்கு இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி ஆனோம். ஏன்னா அவருக்கு அந்த குதிரை வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குதிரை வண்டி ஓட்டுறச்சு அவருக்கு அந்த குதிரை வண்டிக்கார அந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. குதிரை வண்டி பிடிச்சிருக்கு, குதிரை வண்டி வண்டி ஓட்டுறது பிடிச்சிருக்கு. என்ன குதிரை வண்டி காரணமா அப்படிங்கிறேன். ஏன் பாரு, இல்லை நன்னா இருக்குது இந்த வண்டியை நன்னா ஓட்டுறான், எனக்கும் அது மாதிரி ஆனும். ஒரு தாயார் எவ்வளோ அழகாக குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா பாருங்கோ. விவேகானந்தர் தாயார் என்ன சொல்கிறான்னா, நரேன் நீ இந்த குதிரை வண்டிக்காரனை பார்க்காத, நான் இன்னொரு பெரிய குதிரை வண்டிக்காரனை காமிக்கிறேன், அவங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது. அப்படியா அப்படின் அந்த மனசில் அதை எப்படி கொண்டு வர தாயார் பாருங்கோ. அந்த குழந்தைக்கு பிடிச்சது மூலமாகவே பெரிய விஷயத்தை சொல்லிவிடுறா அதான் தாயார். இதை தோப்பினாரால் பண்ண முடியாது. தாயார் சொல்கிறா கொண்டு போய் பார்த்தசாரதி பண்ண முடியும். பிறப்பார் இவர் தான் பெரிய சாரதி, பார்த்த சாரதி. நீ அவனை பார்க்காத, அவன் சின்ன இவன் பெரிய பார்த்த சாரதி, அர்ஜுனனுக்கே தேர் ஓட்டினும். இவரப்பார் இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு கீதையை நரேனுடைய மனசில் புகுத்தி அவருடைய புத்தியில் அது போய் சேர்றது அதான் தாயார். அதனால் தாயார் தான் லோகத்தில் ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு வழிகாமிக்க முடியும். இவ்வளோதான் அதுக்கு சுவாமி பார்க்கணும். நம்முடைய ஜெகதாச்சாரியர் சுவாமி ராமானுஜர் அவர் என்ன பண்ணுறார், பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணுற அன்றைக்கி எங்கே போகிறார், முதல்ல திருவரங்கத்தில் பெரியவராட்டியார் சன்னதி, ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி, பங்குனி உத்திரம் நடக்கிறது உற்சவம், அன்னைக்கு தான் போகிறார். போய் பெருமாள்கிட்ட கேட்கணும் போகிறார். முதல்ல என்ன பண்ணுறார், பெருமாள்கிட்ட போகல, முதல்ல தாயார் சரணாதி பண்ணுறார். அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு தாயாரை சேவிக்கிறார். தாயாரை சேவித்து அடியனுக்கு கொடுக்கணும்னு கேட்குறார். தாயார் சங்கோஜப்படுறார், பக்கத்தில் பெரிய பெருமாள் இருக்கார், பெரிய பெருமாள்கிட்ட நம்மளை சேவிக்கிறார். இல்லை தேவரீர் தான் புருஷகாரம் பண்ணும், தேவரீர் புருஷகாரம் பண்ணால் பெருமாள் கொடுக்காமல் இருக்க மாட்டார்னு கரெக்டாக பங்குனி உத்திர தண்ணிக்கு தாயாருடைய அந்த உகந்த பங்குனியில் உத்திரத்தில் உத்தரன்னால் அன்றைக்கி அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பெருமாள் கூட இருக்கார். தாயார் பெருமாள் ஏக சன்னதி, பங்குனி உத்திரம் ஒரே ஒரு நாள் தான் திபதிமல் சேர்ந்திருப்பா. அன்றைக்கி பெருமாள் கேட்டதை கொடுக்காமல் இருப்பா, அதுவும் தாயார் சொன்னால் கொடுக்காமல் இருப்பாரா, கரெக்டாக கொடுத்துட்டார். அஸ்துதே தெய்வ சர்வ சம்பத்தியதே கொடுத்தார், உமக்கும் உம்மோட சம்பந்த சம்பத்தியாக கொடுத்தார். சரி கொடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணுறது, தேவப்பெருமாள் சொல்லியிருக்கார் இல்லையா, வா ஏவம் பக்த்வா அத்தரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா துவயம் அர்த்தானுசந்தானேன சகா அத்தரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா. பெரியவர்மா சாதிக்கிறது அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னா அப்போ சொல்கிறார், ஸ்ரீரங்கத்தில் துவய மந்திரத்தை அர்த்தத்தோடு சாதிச்சுண்டு சௌக்கியமாக இருக்கும். நம்ம சௌக்கியம் இல்லை, அவர் சொல்கிற வேறு சௌக்கியம். பெருமாள் சொல்கிறது துவய மந்திரத்தான் சொல்கிறார். திருவரங்கத்தில் ஏத்தம் பயமந்திரத்துக்கு ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. ரெண்டு வாக்கியம், குரு வாக்கியம் உத்தர வாக்கியம், ரெண்டு வாக்கியம் தான் துவயமந்திரம். மந்திரங்களில் இது மந்திர ரத்னம்பர் சுவாமி. மூணு மந்திரங்கள் சம்பிரதாயத்தில், மூணு மந்திரங்கள் திரீனம் ஆச்சாரியன் சாதிப்பார், அந்த சிஷ்யனுக்கு சமாசரணம் ஆர்ச்சியை சாதிப்பார். மோட்சைச்சாமி முமூட்சு மரணாச்சார சுவாமி, மோட்சத்தில் இச்சை இருக்கிற ஜீவாத்மாக்கு முமூட்சு, முமூட்சுக்கு அறிய வேண்டிய ரகசியமும் ஒன்று, மூணு ரகசியம் பார், நல்லா ரகசியம் திருமந்திரங்கள் மூன்று. முதல்ல ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, அடுத்தது துவயமந்திரம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, துவயமந்திரம். மூணாவது மந்திரம்
மாமேகம் சரணம் பிரஜா அகம் பா சர்வபாபேபியோ மோட்ச இச்சாமி மாசுதா. சமஸ்லோகம் மூணையும் சொல்கிறார். இதான் மூணு முக்கியமான மந்திரங்கள். சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன் சாதிக்கிறார் சிஷ்யனுக்கு சமாசனம் பண்ணுறச்சு. இந்த மூணுத்துலேயுமே இந்த நடுவில் இருக்கிற மந்திரக்கே துவயமந்திரம். இதுக்கு மந்திர ரத்னம்னு பேர். தாயாரோட சம்பந்தம் அங்கே தான் வருது. ஸ்ரீ சம்பந்தம் எல்லாம் வருது. ஸ்ரீ சம்பந்தம் இல்லாமல் கிடைக்காது. அதை இங்கே தான் அதனால தான் ராமானுஜரை துவயமந்திரார்த்தம் சாதிச்சுன்னு சொல்கிறார். பேர்பட்ட அந்த தாயாருடைய ஏத்தம் பூமி பிராட்டியார் என்ன பண்ணுறா, பெருமாள்கிட்ட கேட்டு பெருமாள்லாம் சாதிக்கிறார். அப்போது இந்த ஜீவாத்மாக்கள் உஜ்ஜியம் ஒரு லகுவான சுபாவம் என்ன சொல்கிறார், ஒரு லகுவான உபாயம் சொல்லுங்களே தான் தாயார். ஒரு குழந்தை பரீட்சைக்கு படிக்கிறதுனா அந்த குழந்தைய வந்து ஒரு அஞ்சு சப்ஜெக்டில் ஏதோ நன்னாக இருக்கும், ஒரு சப்ஜெக்டில் அதுக்கு வராது. சாதாரணமாக இந்த கணிதம் வராது, நிறைய குழந்தைகள் கணிதம் வராது. அப்போது தோப்பனார் என்ன பண்ணுவார், எப்போதும் போல் அந்த குழந்தை போய் அந்த மார்க் கிட்ட காமிச்சார்னா அந்த கணிதத்தில் அந்த குழந்தை மார்க் கம்மியாக வாங்கியிருக்கும், அஞ்சு நன்னாக வாங்கியிருக்கும். அவருக்கு அது தெரியாது, அந்த ஒன்று நீ மக்கு உனக்கு ஒன்றும் வராது போ திட்டிருக்க குழந்தைய. தோப்பனார் அப்படி தான், அந்த குழந்தை அழுதுகிட்டே உட்காண்ட்ருக்கும். தோப்பனார் இருக்கிறச்சே தாயார் ஒன்றும் சொல்ல மாட்டான். அந்த தோப்பனார் அப்படி போனோன்னே நீ வா குழந்தைக்கு வா, நீ அஞ்சு தான் அண்ணா படிச்சிருக்க இல்லையா, இந்த ஒன்று தானே உனக்கு வரல, பரவாயில்ல அதை வந்து நீ அண்ணா பண்ணிக்கோ, அண்ணா வரும். இந்த பக்கத்தில் ஒரு மாமா இருக்கார், அந்த பக்கத்தில் இருக்கா இல்லை அங்கே ஒரு டீச்சர் இருக்கா, அவள் அண்ணா கணிதம் சொல்லி கொடுறான்னு கேட்டேன், நீ அவள்கிட்ட போய் படிச்சுக்கோ. யார், அந்த தாயார் தான் சொல்லுவாள் அந்த குழந்தைக்கு. அவளுக்கு பக்கத்தாத்தில் யார் இருப்பா தெரியும், இவாத்தில் யார் இருப்பா தெரியும், இந்த தோப்பனார் ஒன்று தெரியும், தாயார் தான் சொல்லுவாள், அங்கே போய் படி அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அப்போ அந்த குழந்தை போய் படிக்கும். அப்படின்னால அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணு நினைக்கிறவ தாயாராக தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஜீவாத்மா உஜ்ஜீவனத்துக்கும் தாயார் பெருமாள்கிட்ட கேட்குறா, லகுவான உபாயம் சொல்லுங்களேன். அப்போ பெருமாள் சொல்கிறார், வாரும் பிராட்டியாரே நமக்கு ஒரு லகுவான உபாயம் நாம் சொல்கிறோம் அப்படின்னு. கானோபாயம் கலியுகத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம். சாதாரணமான இந்த கானோபாயம் பக்தி சரணாகதி இதனாலே அவா உஜ்ஜீவன் அடைஞ்சிடலாம் அப்படின்னு பெருமாள் தாயாருக்கு சாதிக்கிறான்னு வராக புராணத்தில் இருக்கு. பராவத்தில் சாதிக்கிறார். அப்போது இந்த தாயாரும் பெருமாளும் பேசுகிறதே பாதி நேரம் அவள் வார்த்தையாலே கண்ணாலே பேசிப்பாளாம். மையார் கருங்கண்ணி தாயார் கண்ணை பார்த்துட்டே இருப்பாராம் பெருமாள். இந்த பெருமாள் திருமேனியை பார்த்து பார்த்தே தாயாரோட கண் கருப்பாக எடுத்துபராச்சாரு இல்லையா. அதனால் அந்த தாயாருடைய கண்களை பார்த்து பார்த்து சொல்கிறச்சு தாயார் எப்படி பார்க்குறான்னு நினச்சிக்கிறோம், தாயார் என்ன நினச்சிக்கிறான்னு பார்ப்புறான் பெருமாள். இந்த தாயார் வந்து இந்த பெருமாள்கிட்ட அதை கேட்டோன்னே பெருமாள் தாயார் கண்ணை பார்க்குறார். பெருமாளுக்கு தோன்றது இந்த தாயார் என்ன நினைக்கிறான்னு பெருமாளுக்கு தோணும். திவ்ய தம்பதிகளுக்கு தன்னாலே தோணும், இவர் நினைக்கிறான்னு அவளுக்கு தெரியும், அவர் நினைக்கிறாள் இவர் தான் திவ்ய தம்பதிகள். வாரும் பிராட்டியாரே இப்பொழுது நாமக்கு சொல்கிறது பாம்பனையாருக்கும் பாம்பு போல் ரெண்டு நாக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா பெருமாள் படுத்துட்டுருக்கிறது எங்கே, திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன், ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷன், பாம்புக்கு ரெண்டு நாக்கு இல்லையா. அதனால் அதுக்கு மேலே நான் படுத்துட்டுருக்கேன், அதனால் இவருக்கும் ரெண்டு நாக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். இப்போ நான் சொல்கிறது சத்தியம், பிரமாணம் பண்ணுறார் பெருமாள். சத்தியம்னு பிரமாணம் பண்ணி சொல்கிறார் தாயார்கிட்ட. தாயார் ஏற்றுக்கிறார், சரின்னு ஏற்றுக்கிறார். கானோபாயம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த மாதிரி யாராவது உஜ்ஜியம் அடைஞ்சவா இருக்காளா, இருக்காரு அப்படின்னு அந்த வராக புராணத்தில் தான் நம்முடைய நம்பாடுபானுடைய வைபவம் வருது. ரொம்ப அற்புதமான ஒரு புராணம், அதை நம்ம சேவிக்கலாம். இன்னொரு தடவை நம்பாடுவான் வைபவம் வரைச்சு கார்த்திகை மாதம் அந்த சுக்லவ ஏகாதசி வரைச்சே நம்ம கைசி ஏகாதசி வரைச்சே அனுபவிக்கலாம். அப்போது அதை சொல்கிறார், இந்த நம்பாடுவானுக்கு எவ்வளவு நம்ம பலம் கொடுத்தோன்னா நம்பாளுடைய அந்த பலத்தால் கீத பலத்தால் ஒரு பிரம்ம ரட்சஸுக்கு மோட்சம் கிடச்சிது தாயார் அப்படின்னு ஞாபகப்படுத்தி சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த கைசிக புராணத்தில் வருது அந்த கானோபாயத்தினுடைய மகிமை வருது. நம்பாளுடைய அந்த கைசிகம்ங்கிறது ஒரு பண், தமிழ் பண்,
அந்த பண்ணுடைய பலம் எவ்வளவுங்கிறது அதில் வருது. அதனால் அவ்வளவுன்னு சொல்லி பெருமாள் தாயார் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஏத்தம் கானோபாயத்துக்குன்னு சொன்னதுனால் தாயார் சங்கல்பிக்கிறார். சரி, அப்போ நான் உன்னை சங்கல்பிக்கிறேன், நான் வந்து லோகத்தில் போய் பிறக்கிறேன், லோகத்தில் போய் பிறந்து இந்த மாதிரி இந்த வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷதங்கள் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோ அது நான் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு பாடலாக சொல்லித்தரேன். இந்த கானோபாயத்தில் அவளுக்கு நல்லது கிடைக்கும்னு. சாட்சாத் க்ஷமாம் கருணையாம் கமலாமிவான்யாம் கோதா அந்யஸ்மிருணா சணமகம் ரபத்தே. பூமி பிராட்டியாக வந்து பிறக்கிறா இந்த லோகத்தில், பாரத தேசத்தில், தெற்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் அவதரிக்கிறார் பெரியாழ்வார். அவர் பெருமாளுக்கு நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார், பூமாலை கட்டுறார். கோதனாச்சியார் பெண்ணாக பிறந்து பூமாலையும் சாதிக்கிறார், பாமாலையும் சாதிக்கிறார். அப்படி வேதங்கள் வேதாந்தங்கள்லாம் எடுத்து கொடுத்தது தான், அதனுடைய கருத்துக்களை எடுத்து அமிர்தமாக கொடுத்தது தான் திருப்பாவை. அவ்வளோ ஏற்றம் திருப்பாவைக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் சொன்னாலே குழந்தைகளுக்கெல்லாம் ஞாபகம் வருது, அந்த பால்கோவாங்கிற தரட்டி பால் தான் ஞாபகம் வரும். அது மாதிரி அந்த வேதங்கள் வேதாந்த உபனிஷங்கள் இதெல்லாம் ஒரு பால்னு சொன்னால் அதை களைஞ்செடுத்து கொடுத்த ஒரு திரட்டிப்பால் தான் திருப்பாவை. திருப்பாவைக்கு எவ்வளோ ஏற்றன்னா சொல்ல முடியாதுங்கிறார் சுவாமி ராமானுஜர் சொல்கிறார். சுவாமி ராமானுஜர் முத முதல்ல ஸ்ரீரங்கத்தில் எல்லோரும் கேட்டாலாம் திருப்பாவை சாதிக்கணும், திருப்பாவைக்கு வியாக்கியானம் சாதிக்கணும்னு கேட்குறச்சே சுவாமி ராமானுஜர் சொல்கிறார். ஆயிரம் நவபடைத்த ஆதிசேஷன் அவதாரம், ஆதிசேஷனே அவர் தான். அவர் சொல்கிறாராம் திருப்பாவையை சொல்கிறதுக்கு வியாக்கியானம் சொல்கிற அளவுக்கு எனக்கு நாவும் போராது நாழிகையும் போராது, அது சமுத்திரம். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால் நான் சொல்ல முயற்சிக்கிறேன். யார் சொல்கிறா? ஆயிரம் நவபடைத்த ஆதிசேஷன் சொல்கிறார். பேர்பட்ட அமிர்தம் திருப்பாவை. அதை நாம் வந்து தனுர்மாசத்தில் அனுபவிப்போம். இன்றைக்கி கோதனாச்சியாருடைய வைபவத்துக்காக திருப்பாவுடைய ஏற்றத்தை சொன்னோம். கோதனாச்சியார் அந்த செவிலிபுத்தூரில் பறந்து அந்த வடபத்திரசாயிக்கே கங்கிரம் பண்ணியிருக்கிற அந்த பெரியாழ்வாருடைய குமாரத்தி ஆனதுனால எப்படி யசோதா கண்ணனுக்கு வெண்ணையாக கொடுத்து கொடுத்து வளர்க்குறாரோ அதே மாதிரி கண்ணனுடைய வைபவத்தை சொல்லி சொல்லி வளர்க்குறார் பெரியாழ்வார் இந்த கோதனாச்சியார். அதனால் கண்ணனையே நினச்சிட்டுருக்கா கோதனாச்சியார், வடபத்திரசாயே நினச்சிட்டுருக்கா. ஒரு சின்ன குழந்தை வயசானோன்னு அவளுக்கு நான் வந்து மாடற்கனி பேச்சுப்படில் வாழ்கில்லேன்னு கண்டாய் மன்மதனே, பெருமாள் தான் கல்யாணம், வேறு யாரையும் நான் வந்து இந்த சரீரம் அந்த பெருமாளுக்கு தான், வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். அப்படி ஒரு ஈடுபாடு பெருமாள்கிட்ட. கடைசியில் அந்த வடபத்திர சாயிட்டியே சேர்றா. அவ்வளோ உயர்த்தம் கோதனாச்சியாக இருக்குது. திருப்பாவை அவ்வளோ பிரசித்தம். நீங்கள் என்ன பிரசித்தன்னா திருப்பாவைக்கு பாசுரம் 30 பாசுரம் தான், ஆனால் அவ்வளோ ஏத்தம். அந்த 30 பாசுரம் தனுர்மாசம் 30 நாளும் சாதிப்பா. இவ்வளோ எதுக்கு அதனுடைய ஏத்தத்தை சொல்லணும்னா, சாட்சாத் கலியுக பெருமாள் திருவேங்கடமுடையான் திருமலையில் இருக்கார். அப்பேற்பட்ட திருமலை திருவேங்கடவனுக்கு தனுர்மாசம் 30 நாளும் 30 நாளும் முதல் மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கோதனாச்சியா சுடிக்கலந்த மாலை தான் வருது. கோதனாச்சியா சுடிக்கலந்த மாலை தான் பெருமாளுக்கு உகந்த மாலை. எப்படி ரெங்கர் சொன்னார் அது மாதிரி அதைத்தான் இன்றைக்கி அனுபவிச்சுக்கிறார் திருவேங்கடமுடையான். தினமும் ஒரு பட்டாச்சாரியார் இங்கேருந்து கொண்டு போய் கொடுக்குறார், அங்கே சாதிக்கிறார். அது ஒரு ஏத்தம். ரெண்டாவது, அந்த தனுர்மாசம் 30 நாளும் திருமலை திருவேங்கடத்தை சுப்பிரபாதம் கிடையாது, திருப்பாவை தான் அவ்வளோ ஏத்தம். ஆகையினால் இந்த இரண்டுமே கோதனாச்சியாருடைய திருப்பாவைக்கோடும் கோதனாச்சியாருடைய ஏத்தங்கிறது தெரியாது. இந்த திருப்பாவைக்கு இவ்வளவு ஏத்தம். சம்பிரதாயத்தில் ஒரு 3 விஷயம் சொல்வா, பிரமாணம் பிரமேயம் பிரமாதா. அந்த 3க்கும் குறையே கிடையாது திருப்பாவையில். ஆகையினால் அப்பேற்பட்ட திருப்பாவை நமக்கு கோதனாச்சியார் சாதிச்சு கொடுத்தா இன்றைக்கும் அந்த திருப்பாவை பிரசித்தமாக இருக்குது. சின்ன குழந்தையை கேட்டால் கூட பிரபந்தங்கள்லாம் நிறைய இருக்குது. பெரிய திருமொழி, திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருக்குறுந்தாண்டகம், இவ்வளவோ சொல்லுவாள். யாருக்காவது தெரியுமா?
பாதி தெரியும் பாதி பேருக்கு அது இருக்குன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் யாராவது குழந்தைட கூட திருப்பாக தெரியுமா தெரியுமே, திருப்பாக 30 தெரியுமோ தெரியாதோ அந்த குழந்தைக்கு திருப்பாவைன்னு ஒரு நூல் இருக்குது. அதுதான் கோதனாச்சியோடைய ஏத்தம். அந்த திருப்பாவைங்கிற வார்த்தை தெரிஞ்சாலே அவளை ஏத்தங்கிறான். அதனால் அப்பேற்பட்ட திருப்பாவை நமக்கு சாதித்த அந்த கோதனாச்சியாருடைய திருடித்தான் முதல்ல கிருதிக்களை தெரிவித்துக் கொள்வோம். கோதனாச்சியார் வந்து அந்த லோகத்துக்கு என்ன காமிக்கிறாள்னா, பாகவத கைங்கரியம் எவ்வளவு ஏத்தம் அப்படிங்கிறத காமிக்கிறார். மார்கழி மாதத்தில் கோதனாச்சியார் திருப்பாவை சாதிக்கிறது தான் மட்டும் அனுபவிக்கலை, இனியது தனியிருந்தேன்னு தமிழில் தெரியுமா. கோதனாச்சியார் என்ன பண்ணுறா, தான் மாத்திரம் அதை அனுபவிக்கலை, தன்னுடைய தோழிமார்களெல்லாம் சேர்த்துக்கொண்டு ஒத்தொத்தருக்கு ஒரு திருநாம வைக்கிறா, ஒவ்வொரு திருநாம வைக்கிறா இல்லையா. அந்த திருநா வச்சு அந்த தோழிகள்லாம் ஒரு ஒரு பேர், ஒரு உதாரணத்துக்காக ஒரு பேர் வச்சு கூப்பிட்றான், மாமான் மகளே ஒத்தொத்தருக்கு ஒன்று சொல்கிறான், பிள்ளாய் பேய் பெண்ணே அப்படின்னு வைக்கிறாள். அது மாதிரி அவள் அவ்வளவு அவள்லாம் சேர்த்துக்கிறான். பாகவத கைங்கரியம், பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடினார் கௌசல்யா சுப்பிரதா விஸ்வாமித்திரர், அண்ணங்கராச்சாரியார் சுவாமி மேலே அண்ணா பிரதிபா அண்ணா அவர் சாதிக்கிறார், திருமாத்திரங்க சுப்பிரபாதம் அவர் சாதிக்கிறார், அவர் சாதித்த சுப்பிரபாதம் தான் நீ சாதிக்கணும் திருமலைக்கு. ஆனால் பெருமாள் சாதிச்சிருக்கா, பாகவதாளுக்கு சுப்பிரபாதம் பாடிக்கிறது கோதனாச்சியார் தான். அதனால் அந்த பாகவத கைங்கரியத்தினுடைய ஏத்தத்தை கொண்டு வரா கோதனாச்சியார் லோகத்துக்கு காமிக்கிறார், எல்லாரோடையும் சேர்ந்து சேவிக்கிறார், தான் மாத்திரம் அனுபவிக்கலை, வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் கொண்டு போகிறான் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த திருப்பாவைக்கு பாகவத கைங்கரத்தினுடைய ஏத்தத்தை காமிக்கிறான். பாகவத சம்பந்தம் இல்லாமல் பகவத் சம்பந்தம் முடியாது, அதுதான் தாத்பரியம். பாகவத கைங்கரியம் கோஷ்டி கைங்கரியம் அந்த இது இல்லாமல் பகவத் சம்பந்தம் வராது, அதைத்தான் கொண்டு வரா கோதனாச்சியார். பாகவத சம்பந்தம் பாகவத கைங்கரியம் திருப்பாவையில் அதெல்லாம் சாதித்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறா, என்ன கேட்குறா, பெருமாளையே மனாளானுக்கும் கேட்குறா. அதுக்கு தான் அந்த நோன்பு பாவை நோன்புன்னு சொல்கிறான். சம்ஸ்கிருதத்தில் காத்யாயனி விரதம் பா, தமிழில் பாவை நோன்புங்கிறா, இதான் ஒன்று தான். சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கும் தவிர வித்தியாசம் கிடையாது, மனுஷாவில் தான் பேதம் இருக்கே தவிர நூல்களில் பேதம் கிடையாது. அவ அப்போ சொல்கிறா இந்த பாவை நோன்பு நோற்று, அதனால் அந்த அவரையே மரம் அடைக்கணுங்கிறதுக்காக பண்ணுறா. நோன்பு முடிஞ்சு பலன் வேண்டாமா, அந்த பலனை தை மாதம் அனுபவிக்கிறார், தையொரு திங்களை எடுத்து நாச்சியார் திருமொழி, கடைசியில் கல்யாணம் மாறுது, படவத்தராகவே கோதனாச்சியார் கல்யாணம் பண்ணிக்கிறாள் இல்லையா. சுவாமி ராமானு ஜெகதாச்சாரியர் இந்த பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி பாசத்தில் ஒரு பாசுரத்தை சாதிச்சுட்டுருக்கார் திருவரங்கத்தில். நாறு நரும்பொழில் மாலிரிஞ்சோல நம்பிக்கினான், நூறு தடா வண்ண வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடா நிறந்த அக்காரோடு சொன்னேன், ஏறு திருடையா இன்று வந்து இத்தனையும் அமுது செய்துங்களோ, இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திடப் பெற்றிட்டால் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து விண்ணம் வாழும் செல்வன் தெண்டல் மணங்கமன் திருவாண்டவிரான் மனத்தே யாப்ரி. எவ்வளோ அருமையான பாசம், ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய மனசால பெருமாளுக்கு அந்த பிரசாதத்தை சாதிச்சிருக்கா. அப்பேற்பட்ட அந்த அக்கார வடிசல் ரொம்ப பிரமாதமான பிரசாதம், வானமாவது அக்கார வடிசல் ரொம்ப பிரசித்தம், எத்தனையோ லிட்டர் பாலை போட்டு எத்தனையோ சுண்டி அதில் எத்தனையோ அளவுக்கு அந்த முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே போட்டு பண்ணுறா, ரொம்ப விசேஷமாக பிரசாதம் அக்கார வடிசல். எவ்வளோ அக்கார வடிசல், நூறு தடா அப்படியே அப்பா, தடாங்கிறது தமிழில் வந்து ஒரு அளவுன்னு தான் கணக்கெடுத்து எவ்வளோதான் கிடையாது, தடாங்கிறது ஒரு பாத்திரம் எவ்வளோனா வச்சுக்கலாம், அந்த தடா அவ்வளோ பெருசாக இருக்கலாம் தடா வச்சுக்கலாம், அவளுக்கு முடிஞ்ச அளவு பெருமாளை சாதிக்கிறான். அவர் அங்கேருந்து திருவாரஞ்சில் போய் அழகருக்கு சாதிக்கிறார் சுவாமி ராமானுஜர். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, சீர்கொண்டு வந்தால் சகோதரியும்பா, அதாவது ஒரு சகோதரருடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணக்கூடியவன் சகோதரனாக தான் இருக்க முடியும். கோதனாச்சியாரோட மனசில் இருந்த அந்த அபிலாஷையை சுவாமி ராமானுஜர் போய் பூர்த்தி பண்ணால, சின்ன குழந்தை மனசால் பண்ணால் பெருமாளுக்கு பண்ண முடியலன்னு தான் போய் அதை பண்ணினார். நூறுடா அழகருக்கு சுந்தரராஜனுக்கு சாமிக்கிறார், அக்காரர் நூறுடா சாதிக்கிறார்,
உங்கள் சாதிக்கிறார், அக்கா அவர் சாதிக்கிறார், பெருமாள் ரொம்ப அமிர்தமாக ஏற்றுக்கிறார், சேவித்து அப்படியே அங்கேருந்து அப்படியே வரார் சிவிலியுத்தருக்கு கோதனாச்சியார் சேவிக்கிறதுக்காக. தன்னுடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ண சகோதரரை கோதனாச்சியார் கடாட்சிக்காக முடிவாளா தன்னுடைய அர்ச்சாவதாரத்தை உடச்சிட்டு வரார். வந்து சொல்கிறார், வாரும் கோவில் அண்ணரே. கோவில் அண்ணர்னு அவருக்கு ஒரு திருநாமம் கோதனாச்சியார் இருக்கிறார். ஏன்னா அவர் அந்த கைங்கரியம் பண்ணார் இல்லையா, திருமாவளஞ்சோல தனக்காக போய் பண்ணார் இல்லையா, அதனால் அவர் அண்ணாவாக நேசிக்கிறார் கோதனாச்சியார். வாரும் கோவில் அண்ணரே அப்படின்னு அர்ச்சாவதாரத்தை உடச்சின்னு வந்ததுனால விக்கிரகத்தை அவருக்கு கோவில் அண்ணர்னு ஒரு திருநாமம் ராமானுஜருக்கு. அப்போ ஏற்பட்ட சுவாமி ராமானுஜரால் சாதிக்கப்பட்ட அந்த கைங்கரியம் கோதனாச்சியாருக்கு புசித்தமாக இருந்தது. ஆகையினால் அவருக்கு ஒரு திருநாமம் கோயில் அண்ணர். அப்போ ஏற்பட்ட கோதனாச்சியாரோட வைபவத்தை இன்றைக்கு நாம் இந்த கன்னியா மாதத்தில் முதல் நாள் அன்று நமக்கு அனுபவித்து சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததற்காக அந்த கோதனாச்சியார் திருடித்தாமலுக்கும் வடபத்திரசாய் திருடித்தாமல் நம்முடைய கிருதைக்கைகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது இந்த கன்னியா மாதத்தில் முதல் நாளானதுனால இன்றைக்கி நாம் கோதனாச்சியோட வைபவத்தை சொன்னோம். அதாவது கோதனாச்சியாருக்கு எப்படி எத்தனை மரணம் சொல்லிட்டார் இல்லையா, அஞ்சு கோடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையரை விஞ்சி நிற்கும் தன்மையனாங்கிறார் இல்லையா. அஞ்சு கொடின்னா ரெண்டு அர்த்தம் சொல்லுவாள், அஞ்சும் கொடி. அஞ்சும் கொடின்னா அவளுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, அவள் பெருமாள் தான் வச்சுட்டுருப்பா. அவள் என்ன நினைக்கிறான்னா, எப்படி இந்த யசோதா மாதா அந்த கிருஷ்ணன் கோகுலத்தில் வர்றச்சே எவ்வளவோ ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் கிருஷ்ணனுக்கு எவ்வளவோ சொல்ல இல்லையா, ஒத்தன் வண்டியாக வரான், ஒத்தி பூதகி வந்து விஷப்பால் கொடுக்குறா, யார் யாரோ ஒருத்தன் வந்து கொக்கா வரான், இன்னொரு பறவை இவ்வளவோ வரான் இல்லையா. அப்போது யசோதா மாதாவுக்கு ரொம்ப பயமா, கிருஷ்ணா நீ இந்த சாயங்காத வேலை வெளியே போகாது, கிருஷ்ணர் அவர் பரமாத்மா, அவருக்கு என்ன. ஆனால் மாதாவுக்கு அதெல்லாம் தெரியாது, தன்னுடைய குழந்தை அவருக்கு ஆபத்து வருதே தான் பயப்படுறான். கிருஷ்ணா நீ சாயங்காலம் போகாதே, ராட்சச வேலை அவன் வரான் இவன் வரான் அதனால் போகாதேன்னு முத முதல்ல தமிழகத்தில் ஐம்படைத்தாலி அப்படிங்கிற அந்த மரபு அதை வந்து யசோதா மாதா தான் முதல்ல காமிச்சிருக்கா. ஐம்படைத்தாலி முதல்ல கொடுத்தவள் யசோதா மாதா, கண்ணனுக்கு ஐம்படைத்தாலி. அந்த ஐம்படைத்தாலி எல்லாம் சங்கம் சக்கரம் வில் எல்லாம் எல்லாவுடைய ஆயுதங்கள் பெருமாளுடைய ஆபரணங்களில் இருக்குது. அவருடைய ஆயுதமே அவருக்கு ஆபரணமாக கொடுக்குறான் ரட்சைக்காக. மாதா அவ்வளோ பிரியம், அப்படி கட்டுற ஐம்படைத்தாலியை கட்டி நீ போகாதே அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இங்கே கோதனாச்சியார் எப்படி அந்த கைங்கரிகளை பண்ணினா, எவ்வளோ பிரியமாக இருந்தா பெருமாள்கிட்ட அப்படிங்கிறத அதே மாதிரி சொல்கிறார். ஆகையினால் அது பக்தி, அதைத்தான் காமிக்கிற லோகத்துக்கு கோதனாச்சியார் இப்படி இருக்கா. இந்த அஞ்சு கொடினா அஞ்சும் கொடிங்கிறார். எப்படி யசோதா மாதா பயந்தாலோ அதே மாதிரி கோதனாச்சியார் என்ன பயப்படுறான்னா, அவருடைய தோப்பனார் எப்படி பயந்தார், அவர் வந்து எப்படி அந்த பல்லாண்டு பரத்துவ நிர்ணயம் பண்ணா இல்லையா, அந்த பாண்டியனுடைய சபையில் பெரியாளர் தானே, அவர்னால தான் அவருக்கு பொங்கும் பரிவாலை பெற்றான் வில்லிபுத்தூரான், அவர் பேர் பட்டபிரான், வில்லிபுத்தூரான் கட்டவர் பெரியாழ்வர். என்ன பண்ணுறார், அவருக்கு பெருமாள் கடாட்சிக்கிறார், நிருபம் நாம நிர்ணயம் பண்ணோன்னு வேதங்கள்லாம் அப்படியே வேதங்கள் விரைந்துரைத்தான் அப்படின்னு அப்படியே சமுத்திரமாக அவர் பரத்துவ நிர்ணயம் பண்ணுறார் பாண்டியன் சபையில். அப்போது அவருக்கு பொற்கிளி தாழ்றது அவர் வந்து விட்டார். பாண்டியன் வந்து அவருக்கு யானை மேலே ஏற்றி அம்பாரிலாம் கொடுத்து யானையில் வந்து வரார் அவர். அப்போது யானையில் வந்து வரைச்சே பெருமாள் வந்து அவரை பார்க்குறதுக்காக கிருடவாகனராக வரார். ரொம்ப வேகமாக வராராம் பெருமாள் கிருடவாகனராக தாயார் சமன் வரைச்சே. அப்போது பெருமாள் வேகமாக கிருடன் மேலே வரைச்சே பெருமாளுடைய ஆபரணங்கள்லாம் அப்படியே ஆடுறதான், அவ்வளோ வேகமாக வராராம் பெரியாழ்வாரை பார்க்குறதுக்காக. அப்போ பெருமாள் வந்து இவ்வளோ வேகமாக வராரு, அவ்வளோ வேகமாக மேலே வராரு, பெருமாளுக்கு எதாவது ஆபத்து வந்துடாதா, அவ்வளோ பெரிய அந்த கிருடவாகனம் அவ்வளோ வேகமாக வராரு, அவர் ஆபரணங்கள்லாம் அவ்வளோ ஆடுறதே, அப்போ பெருமாளுக்கு எதாவது ஆபத்து வந்துடாதா அப்படின்னு பயப்படுறார். அதனால தான் பொங்கும் பரிவாலே பெற்றார் வெள்ளிபுத்துரான் பெரியாழ்வார் என்னும் பெயர்.
பெருமாளுக்கே அவர் பயந்து பல்லாண்டு பல்லாண்டு பெருமாள் நிறைய நாள் இருக்கணும்னு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு அப்படி தானே பாடுறார். அப்பேற்பட்ட அந்த பெரியாழ்வாருடைய குமாரத்தியான கோதனாச்சியாருக்கும் அந்த இருக்காதா? அதுவும் அஞ்சுங்குடி பெருமாள்கிட்டே பக்தி, பெருமாள்கிட்டே இது பெருமாளுக்காவத்தை விட பெருமாள்கிட்டே இருக்கா கிருஷ்ணன் மாதிரி, யசோதா மாதிரி அப்படியே அது மாதிரி இருக்கா இல்லையா? ஆகையால் அஞ்சுங்குடி அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அந்த கோதனாச்சியாருடைய வைபவத்தை சொல்கிறதுக்கு நமக்கு நாவும் போராது, நாழிகையும் போராது.